வணக்கம். வாழ்க்கையில் எதை நோக்கி பயணம் பண்ணுறோனே தெரியாமல் நிறைய பேர் பயணம் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு மோட்டிவேஷனை கொடுத்து நம்ம போகிற பாதையும் நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான மோட்டிவேஷன் வீடியோ தாங்க இது. முக்கியமாக பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேட் இல்லாமல் இருப்பீங்க, இந்த வீடியோவை பாருங்கள். நான் உங்கள் தீபா. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க மோட்டிவேஷன் வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டிவேஷன் அப்படின்னா நம்ம நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறது இருக்குது, அடுத்தவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது இருக்குது. ஃபஸ்ட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் பார்க்கலாங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் தான் நம்மளை ரொம்ப ரொம்பவே மேம்படுத்தும். எல்லா இடத்துலையும் நம்ம தனித்த ஆளாக நிற்கணுங்க. பாசிபிள் அப்படின்றது மட்டும்தான் நம்ம லைஃப்பில் இருக்கணும். எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். முடியாது அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு எப்படி முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எப்போவுமே அச்சீவ்மெண்ட் உடனே கிடைக்காதுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கிடைக்கும். முதல்ல உங்களுக்கான கோல் என்னன்றதை உங்கள் லைஃப்பில் நிர்ணயம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி கனவு காணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போ தான் நம்மளால் அதை பாசிபிள் பண்ண முடியும். நம்மளால் முடியாதது ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம எதை கற்பனையாக நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்ம அந்த சக்ஸஸ் இருக்குது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்பொழுது நல்லா படிச்சிருப்பீங்க, நல்ல ஒரு திறமை இருக்கும். பட் குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வீட்லேயே அடங்கிடுவீங்க. அப்படி இருக்காதீங்க. வீட்டிலே இருந்தாலும் நமக்கு நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய முன்னேறதுக்கான வழியும் நிறைய கனவுகளை கொண்டு போகிறதுக்கான வழியும் ஒன்று இருக்குங்க. அதெல்லாம் யோசிங்க. உங்களால் வீட்டில் என்ன பண்ண முடியும், வீட்டில் உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியுன்றது நீங்கள் யோசிங்க. இல்லை நான் வெளியில் வந்து போராடுற ஒரு பெரிய போராளி அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்களால் ஈஸியாக எல்லா விஷயத்தையும் சக்ஸஸாக பண்ண முடியுங்க. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இதே ரூல்ஸ் தான். முதல்ல நீங்கள் உங்களை உணர வேண்டும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்றது பாதையில் தெளிவாக இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கோமோ தைரியமாக இருக்கோமோ அந்த விஷயம் 100% சக்ஸஸ் ஆகும். நார்மலாக நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் பேசணுன்னா ரொம்பவே பயப்படுவோம். ஏன்னே தெரியாது, அவங்க நம்மளை விட பெரிய ஆள், நம்மளை விட பெரியவங்க, நம்மளை விட எல்லா விஷயத்துலேயும் பணக்காரர்கள், நம்மளை விட எல்லா விஷயத்துலேயும் அறிவாளிகள் அப்படின்னு ஒரு நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே நம்ம பயப்படுவோம். அந்த பயம் கொஞ்சம் எதுக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். யாராக இருந்தாலும் நம்மளை விட பெரியவங்க கிடையாதுங்க, நமக்கு நம்ம தான் ராஜா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் யார்கிட்ட வேணாலும் தைரியமாக நீங்கள் சொல்ல வந்த கருத்தை தைரியமாக சொல்லலாம். லைஃப்பில் நிறைய தேடல்கள் இருக்கணுங்க. எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும்னு நினைக்கணும். எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒன்று சொன்னால் எனக்கு இதை பற்றி தெரியாது, எனக்கு இதை பற்றி புரியாது அப்படின்னு சொல்கிறத விட ஏன் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக நிறையவே நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். எப்படி நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைங்க. அதை பற்றி நிறைய திங்க் பண்ணுங்கள். அதற்கான செயல்பாடுகளைய நிறைய பண்ணுங்கள். அதை பற்றி மட்டுமே நினச்சிட்ருங்க. அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். அதுவும் நம்ம வைக்கிற கோல் ரொம்ப பெரிய கோலாக இருக்குது அப்படின்னா அந்த கோலை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சின்ன சின்ன படியாக நம்ம எடுத்து வைக்கணும். உங்களுக்கு புரியும்படி ஒரு உதாரணத்தோடு நான் சொல்கிறேனே. நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. யூடியூபோட ஃபஸ்ட்டு கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு நீங்கள் 1000 மைண்ட் பண்ணி ஓட ஆரம்பிப்பீங்க. ஓகே, உங்களோட கோல் 1000 இருக்கலாம், ஆனால் எடுத்த உடனே அந்த 1000 கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் அந்த 1000 அடைய வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம முதல்ல எடுத்து வைக்கிற அடி 100 இருக்கணும். 100 சப்ஸ்கிரைபரை நம்ம முதல்ல ரீச் பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். 100 கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு அதுவே ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கணும். பிறகு திருப்பியும் 500 ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் 1000 ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ தான் 1000 அடைய முடியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய தேவை, நம்மளுடைய லட்சியம் எல்லாமே பெருசாக இருந்தால்
அதுக்கான சிறிய சிறிய வழி என்ன, அதை அடைவதற்கான வழி என்னன்றதை முதல்ல நம்ம செக் பண்ணி அது மூலமா ஃபோக்கஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறது மூலமா பெரிய கோலை 100% அச்சீவ் பண்ண முடியும். இதனால் நீங்கள் ஒரு தனித்த ஒரு ஆளாக இந்த உலகத்துக்கு காண்பீர்கள். இது வந்து இந்த விஷயத்திற்கு மட்டுமே இல்லை, எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி தன்னிச்சையாக நீங்கள் செயல்படும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணுற ஆளாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு தனித்திறமையான ஒரு ஆளாக இருப்பீங்க. எல்லா விஷயத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. பயந்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்தையும் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியாது. சாதிப்பதற்கு பயம் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கும். தயவு செஞ்சு அதை விட்டுடுங்க. நிறைய சிந்தியுங்கள், நிறைய சிந்தியுங்கள், நிறைய அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் காத்திருக்கு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு சிறிய அளவு மோட்டிவேஷனாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் இது வருங்காலங்களில் நீங்கள் பார்க்கலாம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனித்தனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.